என்ன துண்ணா? ஆக்சுவலி டுடே மை லஞ்ச் வாஸ். ஏய் நிறுத்து, என்ன சொல்ற? 5 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன். 5 ரூபாய் பிரியாணியா? வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்த எல்லாருக்கும் எங்களோட முதல் வணக்கங்க. ஸோ வீடியோக்குள்ளே பார்த்த முறையில் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி தீபாவளிங்க. ஸோ இந்த தீபாவளி நல்லா உங்கள் ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் பெஸ்ட் விஷஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆக்டர் சிவகார்த்திகேயன் நடித்து டைரக்டர் அனுதீப் டைரெக்ஷனில் வந்த பிரின்ஸ் படத்தை பற்றி தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பிரின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, இது எப்படியாப்பட்ட ஒரு கதைன்னு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு இந்தியன் ஒரு பிரிட்டிஷ் பண்ண லவ் பண்ணுற மாதிரி தான் இந்த கதையை கொண்டு போவோங்க. ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் ரஷ்யாவில் எடுத்துக்கும்போது நாங்கள் போகும்போது நான் தேட்டருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது தான் கரெக்டாக சிவகார்த்திகேயனும் தேட்டரில் என்ட்ரி ஆகிறாரு. ஸோ நான் படமே சிவகார்த்திகேயன் என்ட்ரிலேருந்து தான் பார்த்தேன். நம்பிக்கை தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். சரி விடுங்க, நாம மாதிரி ரிவ்யூக்கு வருவாங்க. ஸோ படத்தலோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ், அதாவது பாசிட்டிவ் என்னன்னா இந்த பாட்டு தாங்க. இந்த ஜெசிகா ஜெசிகா பாட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த பிம்பிளி கிப் லாப்பி பாட்டாக இருக்கட்டும், அது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். டான்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க, அது பார்க்குறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் ரோல் எப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லி டீச்சராக தான் இருப்பார். எல்லா ஸ்கூல்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லி டீச்சராக இருப்பார் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு டீச்சராக நம்ம சிவகார்த்திகேயன் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் அவர் பேர் அன்பு. அவர் வேலை பார்க்குற அதே ஸ்கூலில் ஒரு புதுசாக ஒரு பிரிட்டிஷ் டீச்சர் வராங்க. ஸோ அவங்க பேர் தான் ஜெசிகா. ஸோ இவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து மரியம். இவங்களோட உக்ரைன் ஆக்டர். ஸோ படத்துக்காக இவங்க பிரிட்டிஷாக நடிச்சுக்கிறாங்க. ஸோ படத்தில் வந்து பிரேம்ஜி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் பண்ணிக்கிறாரு. ஒரு நெகட்டிவ் சைட்ஸ் உள்ள ஒரு ரோல் தான். ஸோ ஆள் பார்க்க ரொம்ப இழைச்சி போயிட்டாருங்க. பார்க்குறதுக்கே ஏதோ ரொம்ப பாவமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவரோட நெகட்டிவ் சைட்ஸுக்கு அந்த கேரக்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை தந்துக்கிறாருங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஃப்ரெண்ட்ஸாக பிராங்ஸ்டர் ராகுல், அப்புறம் ஃபைனலி பரத், இவங்கெல்லாம் நடிச்சுக்கிறாங்க. இவங்களும் ஒரு சின்ன வந்துட்டு போகிற ரோல் மாதிரி இல்லாமல் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக அவங்க ரோலும் ரொம்ப கச்சிதமாக நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு படத்தோட சினிமோட்டோகிராஃபி பற்றி பார்க்கணும்னா, படம் நல்லா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாகவே இருக்குங்க. பாண்டிச்சேரி சைடு எடுத்ததுனால அங்கே இருக்கிற மாதிரி அந்த பிரிட்டிஷ் காலனி அங்கே இருக்கிற இடத்துலலாம் ரவுண்ட் பண்ணி நல்ல கலர்ஃபுல்லாகவே படத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. படம் ஃபுல்லாக நல்லா வயிறு குலுங்கி சிரிக்கிற அளவுக்கு காமெடிஸ் இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு டைம் வாட்சபிள் மாதிரி தாங்க படம் இருக்கு. படம் ஃபுல்லாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலைனாலும் சும்மா அங்கங்கே அப்படி இப்படி அந்தந்த இடத்துல தாங்க காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் கிரவுண்டு காமெடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ அதே இது கொஞ்சம் கிளைமேக்ஸில் அந்த ஸ்பீச் தரது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கரெக்டாக சிங்க் ஆகிருக்கும். ஸோ படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர்னால் அது சத்யராஜ் கேரக்டர் தாங்க. அது சத்யராஜ் பாருனா சிவகார்த்திகேயனோட அப்பாவும் நடிச்சிருப்பார். ஆல்ரெடி வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் இவங்க ரெண்டு பேரோட காம்போ இப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தாங்க ஒரு ஃபன் ஃபீல்டு ஒரு அப்பாசன் காம்போ, அந்த காம்போவில் தான் இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க. சத்யராஜ் அவர் போர்ஷன் செம்ம அழகாக பின்னிருப்பாருங்க. மொத்தத்தில் அந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆ ஓஹோ சூப்பர் காமெடி அப்படின்னு இல்லைனாலும் ஒரு ஓகே ஒரு அப்படி ஆவரேஜான ஒரு படம் தாங்க நான் சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை ரொம்ப காமெடியாக சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி தான் பேசுகிறாருன்னே அந்த படத்தில் தெரியாது. அந்தளவுக்கு அது ரொம்ப காமெடியாக சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அவர் எதை பற்றி நான் சொல்கிறேன்னு படம் பார்த்தவங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் 5.5 ஸ்டார் தான் தராங்க. ஸோ இது இந்த பிரின்ஸ் படத்தை பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். படம் பார்க்காதவங்க ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான், போய் தேட்டர் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே 5 ரூபாய் பிரியாணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் உங்களை இன்னொரு ரிவ்யூ வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.